அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய குடும்பங்களில் கொஞ்ச காலம் முன்பு வரையில் இருந்த ஒரு பழக்கம், ஆனால் அதை பல காரணங்களுக்காக நாம் வந்து விட்டுட்டோம். என்னென்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு போடுறது. வெத்தலை பாக்குங்கிறது வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூணையும் கலந்து நாம் எடுத்துக்கிற ஒரு பழக்கம். இந்த வெத்தலை போடுறவங்க அந்த காலத்துலலாம் பார்த்தா வெத்தலை செல்லம் அப்படின்னு ஒரு டப்பா வச்சுருப்பாங்க. கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த மாதிரி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை செல்லம்னு ஒரு டப்பா இருக்கும். அதில் ஒரு பகுதியில் வெத்தலை இருக்கும், இன்னொன்று சுண்ணாம்பு பாக்கு சீவல், சில பேர் புகையில் போடுவாங்க. புகையில் அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு ரிசர்ச்சில் வந்து தகவல் வந்திருக்கு. அது அதனால் நான் வந்து அதை பற்றி சொல்ல விரும்பலை. ஆனால் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போடுறோம் பார்த்திங்களா, அதுக்கு தாம்பூலம் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. அது ரொம்ப நல்ல பழக்கம்னு சொல்கிறாங்க, இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது மனிதனுக்கு செரிமான ஆகணும் பார்த்திங்களா, சாப்பிட்ட உணவு. இதுக்கு நீங்கள் இப்போல்லாம் டைஜின் மாத்திரை சாப்பிட்ட உடனே போட்டுக்கிறாங்க, இல்லை வேறு ஆன்டாசிட் லிக்யூட் குடிக்கிறாங்க, இன்னும் வேறு பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து போடுறாங்க. அவசியம் இல்லையா? கரெக்டாக நீங்கள் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரண சக்தி நல்ல விருத்தி ஆகும் அப்படிங்கிறது சித்த ஆயுர்வேத மருத்துவர்களுடைய பரிந்துரை. நான் ஒரு நுட்பமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். லலிதா சகஸ்ரநாமம்னு ஒரு நூல் இருக்குது, அதில் அழகே வடிவமாக அம்பிகையை வர்ணிக்கிற போது தாம்பூல பூரித்த முகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது தாம்பூலம் தரித்தமையினாலேயே இந்த முகத்தில் ஒரு பேரழகு உடையவள் அப்படின்னு. அந்த காலத்தில் திருமணமான பெண்கள் கண்டிப்பாக தாம்பூலம் தரிப்பது, திருமணமான ஆண்கள் கண்டிப்பாக தாம்பூலம் தரிப்பது, பிரம்மச்சாரியாக இருக்கிற வரைக்கும் தாம்பூலம் தரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்தது. இப்போ நான் ரிலிஜனில் தொட்டுட்டேன், அதனால் நான் வந்து அந்த ஒரு இடம் மட்டும் சொல்லிடுறேன். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் எழுதினாங்க. அந்த தாம்பூலம் தயாரிக்கிறது எப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது என் பாக்கோட அளவு எவ்வளோ இருக்கணும், அதில் வந்து இன்னும் என்னென்ன வாசனை பொருள், ஏலக்காய் கிராம்பு இது மாதிரி மனம் சார்ந்த பொருள்கள் எவ்வளவு இருக்கணும், இது வந்து ஒரு பட்டியலே இருக்குது. அதுக்கு அபிராமி அந்தாதிக்கு விளக்கம் எழுதுகிற என்னுடைய புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். திண்டுக்கல் சண்முகநாதன் ஒரு பெரியவர் அபிராமி அந்தாதிக்கு விளக்கம் எழுதுகிற போது தாம்பூலம் தயாரிக்கும் முறை அப்படின்னு அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறார். எதை எவ்வளோ அளவு வச்சு அந்த படைக்கணும் அம்பாளுக்கு சக்தி வழிபாட்டில், அதன் பிறகு அதை எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ கொஞ்சம் மேலே போகலாம். இப்போல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று கூடியிருக்கு, அதாவது கருத்தரித்தல் மையம். புள்ளை பித்துக்காதே புள்ளை பித்துக்காதேன்னு கவர்மெண்ட்டு பிச்சை எடுத்த நாடு இந்த நாடு. எப்போ இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. 10, 12, 7, 8, 6 எல்லாம் கிரிக்கெட் பால் ஸ்கோர் மாதிரி அப்படி. இப்போ என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளாச்சு, 3 வருஷம் 3 வருஷமாக பிள்ளை இல்லையா, ஓடு அப்படின்னு. இதை எடு அதை எடு, அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், அந்த ஸ்பெர்ம் எப்படி காப்பாற்றுறது, இதில் நான் கவுண்ட்ஸ் எப்படி கூட்டுறது, அப்படி இப்படின்னு 1000 வேலை பார்க்குறாங்கல்ல. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் அப்படி இருந்ததா அப்படின்னா இல்லை. ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆற்றல் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச்சில் சொல்கிறான். வெத்தலை பாக்கு சுண்ணாம்புக்கு இருக்குடா அப்படிங்கிறான். ஏன் சார், வெத்தலை பாக்கு சுண்ணாம்புங்கிறது ஒரு கூட்டணி மாதிரி இல்லையா அப்படின்னா, கூட்டணி இல்லாமல் நம்ம வண்டி ஓடாது, தனியாலாம் 1 ரூபாயை தாளிக்க முடியாது, எல்லோரும் கூட்டணியாக தான் இருந்தாகணும். வெத்தலை பாக்கு தாம்பூலம், ஆனால் கூட்டணிக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு தான் கூப்பிடணும். சொலபத்தில் யாரும் வரமாட்டான், இன்னும் வெத்தலை வாக்கு வச்சு ஒன்று கூப்பிடணுமான்னு கேட்பாங்க. அது ஒரு மரியாதையினுடைய அடையாளம், யாரோ ஒருத்தர் கூப்பிடும்போது வெத்தலை பாக்கு வச்சா அது ரொம்ப மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு வந்தது. இப்போ நான் இதுக்கு வந்துடுறேன் பாருங்க. கால்சியம் டெஃபிஷியன்சிங்கிறது இப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், 100க்கு 90 பேருக்கு இருக்கும். கரெக்டாக பிளட் டெஸ்ட் எடுத்து ஒரு மனுஷனுக்கு கால்சியம் இருக்க வேண்டிய அளவு ரத்தத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% ஆகுது என்னுடைய அசம்ஷன். எப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும், அதுக்கு இது மாத்திரை இருக்குது, உடனே சாப்பிட்ட உடனே அதை எடுத்து போட்டுருங்கோ அப்படிம்பாங்க. அதை நீங்கள் போட்டிங்கன்னா சிறுநீரகத்தில் கல் வரும் அப்படிம்பாங்க இன்னொருத்தர். எல்லா டாக்டரும் பிழைக்க வேண்டியது தானே, இவர் ஒரு பில் எழுதி கொடுத்தா இவர் பிழைக்கலாம், அவர் ஒரு பில் எழுதி கொடுத்தா அவர் பிழைக்கலாம். வெத்தலை பாக்கு போடுறவங்க வந்து ஒரே ஒரு அப்ஜெக்ஷன் ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. என்ன, பல் காவியாகிடும் கரையாகிடும். காவியாகலாமா, பல் காவியாகலாமா,
காவியானா தப்பு இல்லையா அப்படிங்கிறதுக்காக கரை படிஞ்சிடும் அப்படின்னு வெத்தலை பாக்கு போடக்கூடாது. அதுக்கு நான் பியூட்டிஃபுல் சொல்யூஷன் சொல்லப்படுறேன்னா, ஆமாம் அது கடைசியாக சொல்கிறேன். இந்த வெத்தலை பாக்கில் எப்படி போடணும்னு யார் எழுதி வச்சா தெரியுங்களா? ஞானியாக துறவியாக அருட்பேர் ஆற்றலாக விளங்கிய வள்ளலார் எழுதுறாரு. எப்படி சொல்கிறாரு? களிப்பாக்கு மிகுதியாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகிற ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ள வேண்டும். வெத்தலை பாக்கு போட்டோடனே முதல்ல வந்து அதை துப்பிடணும், அப்புறம் மற்றதை நீங்கள் உள்ள அந்த முழுச்சாரையும் குடிக்கணும். இதுக்கு வந்து பதார்த்த குண சிந்தாமணிலேயே பாட்டு இருக்குது. வெத்தலை எப்படி எப்படி போடணும்னு, மேற்றலையும் கீழ்காம்பும் வெண்ணரம்பும் வெண்பல்லை தீத்தாமல் வெற்றிலையை தின்றக்கால் மாற்றலரை வெல்லப்போர் செய்யும் விரல் நெடுமால் ஆயிடினும் செல்ல போய் நிற்கும் திரு. அப்புறம் அதாவது எப்படி வெத்தலை பாக்கு போடணும்னு, அதாவது சுண்ணாம்பு பல்லுலேயும் நாக்கிலையும் தீர்த்தக்கூடாது, புரியுதா? வெத்தலையில் தான் தீர்த்தணும். அந்த வெத்தலையில் அந்த சுண்ணாம்பை தடவுறதே சில பேர் என்னமோ குழந்தையை தடவை கொடுக்குற மாதிரி தடவை கொடுப்பேன். அதை எடுத்து அப்படி மடியில் வச்சு ஒரு தேய் தேய்ப்பேன். அந்த அப்படி அந்த சின்முத்திரையை பிடிச்சி அந்த வெத்தலையை அப்படி கையில் பிடிச்சி அந்த தொடையில் அப்படி ஒரு தேய் தேய்ச்சிட்டு அதை அப்புறம் வந்து ஒரு பழக்கம் இருக்குது, இந்த காம்பை கிள்ளி போடுவாங்க. இதுதான் வெத்தலை டெமான்ஸ்ட்ரேஷன். இன்றைக்கி வெத்தலையில் இந்த காம்பை கிள்ளுவாங்க. இதை கிண்டு போது எப்படி கிள்ளுவாங்க தெரியுங்களா? அது வரல, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த நரம்பு முடிகிற இந்த கடைசி வரைக்கும் அப்படியே கிள்ளுவாங்க. வெத்தலை சில பேர் போடுறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த முதுகுத்தோலை உரிக்கிறாங்க? இதெல்லாம் ரவுடியா? இதுக்கு ஏன் முதுகுத்தோலை உரிக்கிறாங்க? இந்த இந்த வெத்தலை காம்போடு கூடிய இந்த நரம்பு நல்லதில்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு புராண கதை சொல்லுவாங்க. நான் புராண கதைகளை சொல்லவும் விரும்பலை, அதை மறுக்கவும் விரும்பலை. எனக்கு என்னதுக்கு தலையே எடுத்தேன். சொல்கிறவங்க சொல்கிறவங்க, மறுத்துக்கிறவங்க மறுத்துக்கோங்க. இந்த பார்த்திங்களா, இந்த இடம் இருக்குல்ல காம்புலேருந்து இந்த இப்போ நரம்பு பிரியுது பாருங்கள், நிறைய நோய்க்கிருமிகள் இங்கே தான் உட்காரும். செடி வளர்த்து தோட்டம் வளர்த்தவனுக்கு போய் பாருங்கள், கருப்பு 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 புள்ளியாக இங்கே உட்காரும். இந்த இடத்துல ஒரு இலையில் மொத்தமாக போய் நோய்க்கிருமி உட்காரத்துக்கு முன்னாடி அதனுடைய உட்கார்ற இடம், அது தன்னை தக்க வச்சுக்கிற இடம் எதுன்னு கேட்டால் இந்த நுனி. இந்த நுனியும் இந்த நுனியிலையும் இருக்கும். அப்போ இதை கிள்ளிடணும். இந்த முதுகு நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறத அப்படியே கிள்ளி எடுத்துட்டா அந்த நோய்க்கிருமிகள் இந்த இலையில் இருக்காது. இயற்கை வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்கள் இலை ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை இன்னொரு ஆடு மாடு மேயாமல் இருக்கிறதுக்கு இதுலேருந்து ஒரு விதமான திரவத்தை உற்பத்தி பண்ணி சாப்பிடக்கூடாதபடி பண்ணுறதுக்கு இந்த வெத்தலைக்கு பவர் உண்டு. ஒவ்வொரு தாவரத்துக்கும் பவர் உண்டு. நம்ம இலையை அறு திண்டப்படாது அப்படின்னு. அது அதிகமாக உற்பத்தி ஆகிற இடம் இந்த இடம். அதனால என்ன பண்ணுறாங்க, இதை கிள்ளி போட்டுட்டு சாப்பிட்றது. கதையில் என்ன சொல்லுவாங்க, பாம்பு எடுத்துருந்து வெத்தலையை கொடுத்தது, கொடுத்த போது இந்த இடத்துல பாம்பு பிடிச்சிருந்தது, இங்கே பிடிச்சதா இங்கே பிடிச்சதான்னு டவுட் வந்த உடனே மொத்தமாக கிள்ளி எறிஞ்சுட்டாங்கன்னு ஒரு கதை போகுது. கதை தானே, அது பாட்டுக்கு போட்டோம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பில் ஒரு ஆச்சரியமான ஒரு பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறத ஒன்றும் இல்லாமல் ஆக்கின நபர்கள் யாருன்னா இந்தியர்கள். உலகத்தில் நீங்கள் யூரோப்பிலெல்லாம் போனீங்கன்னா பிளட் டெஸ்ட்டில் கால்சியம் டெஃபிஷியன்சிக்கு அவன் ஒரு மாத்திரை கொடுக்குறான், கால்சியத்தை எப்படி உடம்புல சேர்த்துறது அப்படின்னு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சில விஷயத்தில் கால்சியம் உள்ளே போயிடும், தேவையான உடம்புக்கு தேவையானது போயிடும். வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு கால்சியம் நேராக உள்ளே போகிறதுக்கு பால் ஒரு சிறந்த உணவுங்கிறாங்க. ஆனால் பால் 7 வயசுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, ஈஸ்ட்ரோஜனை உடம்புல உண்டு பண்ணி ஆண்களுக்கு கூட பெண் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி பாலுக்கு உண்டுன்னு ஒரு ஆராய்ச்சி அதான் கட்டுரை எழுதிவிட்டான். நம்ம படித்து தொலைச்சி விட்டோம். பாலையும் குடிக்க முடியல, குடிக்காமல் இருக்க முடியல, பாலுணர்ச்சி இல்லாமல் இருக்க முடியல, பாலுணர்ச்சியோடையும் இருக்க முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வெத்தலையில் இருக்குதுரா அப்படின்னா, எப்படி நீங்கள் இதில் சுண்ணாம்பை தடவி சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு கோட்டி. இந்த சுண்ணாம்பு மனிதனுக்கு வெத்தலை பாக்கோடு சேர்த்து உள்ளே போகும்போது கால்சியம் டெஃபிஷியன்சி சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடுதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கால்சியம் கன்சியூம் பண்ணுற த ஒன் அண்ட் ஒன்லி வே. வேறு எப்படி நீங்கள் கால்சியத்தை நேராக எடுக்க முடியும்? அதனால் சுண்ணாம்பை இதில் சேர்த்து போடுறதுனால நமக்கு எலும்பு வலிமை அடையும். பெண்களுக்கு வந்து பிரசவத்தில் முதுகுத்தண்டு வீணாயிடும், அவங்களுக்கு முதுகுத்தண்டு வலிமை அடையும். அப்புறம் இந்த உள்ளே உளுத்து போய் சில பேருக்கு அப்படி தட்டினா எலும்பு உடைஞ்சிடும். இது மாதிரிலாம் ஆகாதபடி எலும்பை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கால்சியத்தை இது கொடுக்கும். ஜீரண சக்தியை வெத்தலையை கொடுக்கும். ஃபெர்டிலிட்டி அதாவது விந்தணு ஆற்றலை கூட்டக்கூடிய வலிமை உடையது. இதை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்கிறாங்க. வெத்தலைங்கிறது அப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னு அதை பாராட்டுறாங்க. அப்புறம் வெத்தலை போடுறதுல ஒரு அளவு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. காலையில் பிளவு அதிகம், அதாவது அந்த பாக்கு
அப்புறம் மத்தியானத்தில் எப்படின்னா கட்டுச்சி நீர் அதிகம், ஏன்னா டைஜஷன் நல்லா ஹெவியாக சாப்பிட்ருக்கோம், சுண்ணாம்பு கொஞ்சம் கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இரவு சாப்பிட்றீங்கள சாப்பாட்டுக்கு அப்புறம் அதில் வெத்தலையோட அளவு கூட இருக்கணும். அப்போ பாருங்கள் என்ன அழகாக கொடுக்குறாங்க பாருங்கள், காலையில் எது, மத்தியானம் எது, ராத்திரி எது அப்படின்னு. ஒன்றே பல பேர் கேட்பாங்க, எல்லாம் கரெக்டு சார், வெத்தலை போட்டால் கரை ஏறி போய் பல்லெல்லாம் சிரித்தா அசிங்கமாக இருக்குமே, அப்போ ஒரு மாதிரி இருக்காதான்னா மிக்சியில் போட்டு அடிங்க, ஜூஸ் ஆக்கிடுங்க. எப்படி வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, அது மாதிரி உடம்புக்கு நல்லது இந்த கற்பூரவல்லின்னு ஒரு இலை, கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்ணுங்கிறாரு வள்ளல் பெருமான். காலைல கரிசலாங்கண்ணியை பல்லு தேய்ங்க, பல்லு தேய்ச்சிட்டு அந்த தண்ணி எப்படியே வரும் இல்லை, அந்த தண்ணியை நீங்கள் அப்புறமா குடிங்கிறாரு, எச்சல முழுங்குங்கிறார், அது உங்கள் உடம்பையே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடையதாக கரிசலாங்கண்ணி ஆக்குங்கிறாரு. அதனால் இதெல்லாம் கலந்து அழகாக ஒரு ஒரு இயற்கையான ஒரு பானம் தயார் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டிங்களா, சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு அந்த அடிச்சுட்டு லபடபடமுன்னு குடிச்சிடாதீங்க, லபக்கு லபக்குன்னு குடிக்காதீங்க. பின்ன எப்படி குடிக்கணும், ஒரு ஒரு சொட்டா எச்சலோடு உள்ளே போகணும். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எச்சிலோடு உள்ளே போனால் தான் நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும், ஒரு ஒரு சொட்டு சிப், சிங்கிள் சிப்பு, அது அப்படியே எச்சலில் ஊறி சாப்பிடலாம். பல்லும் உங்களுக்கு காவி ஆகாது, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பும் உடம்புல சேரும், எலும்பு நல்லாயிருக்கும், ஃபெர்டிலிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், ஜீரண சக்தி அதிகமாகும். ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல டைஜஸ்ட் ஆகி நம்முடைய சிஸ்டத்தில் போய் ஈஸியாக சேரும். இவ்வளவு அருமையான ஒன்று வெத்தலை. இது கூட ஒரு கதை சொல்லுவாங்க, இலங்கையில் சீதா பிராட்டி சிறையில் இருந்தபோது வெற்றி செய்தியை வந்து அனுமன் சொன்ன உடனே என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் அந்த வெத்தலை கொடி சுற்றி அவளை படர்ந்திருந்து தான் அந்த வெத்தலை கொடி அப்படியே எடுத்து அனுமனுக்கு முன்னாடி போட்டு மாலையாக போட்டுக்கிட்டா அப்படின்னு கொடுத்தா. அதனால தான் அனுமனுக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் வந்ததுன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இது வெற்றி இலை அப்படிங்கிறாங்க, இது வெற்றி இலை அப்படிங்கிறாங்க, வெற்றி இலை அப்படிங்கிறாங்க, வேல் போன்ற முருகப்பெருமானுடைய வேல் போல் காட்சி அளிக்கிற இலைன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபெய்த்து நம்பிக்கை தாண்டி உண்மையாகவே உடல் நலத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியது வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு. அதில் காலையில் எது கூட, மத்தியானம் எது கூட, ராத்திரி எது கூட நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதை சிம்பிளாக மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை நீங்கள் காலையில் மத்தியானம் சாயங்காலம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஐ திங்க் ஆன்டாசிடே சாப்பிட வேண்டிய அவசியம் வராது. நான் மருத்துவம் இல்லை, ஸ்ட்ரிக்டாக யோசனை சொல்கிறது எனக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் அது நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு ட்ரையல் தானே. இந்த வெத்தலையில் ஆண் வெத்தலை எது, பெண் வெத்தலை எதுன்னு தெரியுமா? என்ன சார் நீங்கள் ஜெண்டர்லாம் கொண்டு போய் அதுக்கு மேலே ஏற்றுறீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிம்பீங்க. சின்ன விஷயம் சொல்லி கொடுக்கணும் பாருங்கள், இந்த நரம்பு வருதில்ல, இந்த நரம்பு ரெண்டும் ஈக்குவலாக வந்து ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி சில வெத்தலை இருக்கும், அது பெண் வெற்றிலைன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த நரம்பு இது பாருங்கள், இங்கேருந்து வர இந்த நரம்பு இங்கேயே போய் ஏறிடும், ஒன்று கொண்டு இடைவெளியோட ஒரு ஒரு நரம்பு இப்படி முடியும், ஒரு நரம்பு அதுக்கு முன்னாடியே போய் இப்படி மேலே போகும், அது ஆண் வெத்தலைன்னு வகுத்தாங்க. ஆண்கள் ஆண் வெத்தலை அதிகமாக போடுறது நல்லது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, பெண்கள் பெண் வெத்தலை அதை அதிகமாக போடுறது அவங்களுக்குள்ள அந்த ஃபெமினைன் கிராஸ் அந்த கிரேஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணும், இவங்களுக்கு ஆண்களுக்கு அந்த ஆண்மை மாஸ்கோலின் அந்த பகுதியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலைன்னு கூட அதில் ஒரு பிளவு வச்சுருக்காங்க. எங்கள் ஒளிபரவட்டும் பத்திரிகையில் வெத்தலைப்பாக்கினுடைய மகிமையை விளக்கி ஒரு கட்டுரை வந்திருக்கு இந்த இதழில். ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும், இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, கீழே அந்த லிங்க் இருக்கும், ஒரு சொடுக்கு சொடுக்குங்க, அதை அப்படி ஒரு தொடுக்குங்க, அதை டச் பண்ணிங்கன்னா ஒளிபரவட்டம் இதழ் வரும். நீங்கள் படித்ததோடு நிறுத்தாதீங்க, ஒளிபரவட்டமில் நிறைய செய்தி போடுறோம், வாழ்க்கைக்கு பயனுடைய நிறைய செய்தி போடுறோம். உங்களால் முடிஞ்ச ஒரு 1000 பேருக்கு அனுப்புங்க, உங்கள் குரூப் லிஸ்ட்டில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அதில் ஒன்றும் நாங்கள் எந்த பிரச்சாரமும் பண்ணுறதில்லை, அதில் என்னோடய ஐடியாலஜியெலாம் நான் கொண்டு போய் அதில் திணிக்கிறதில்ல, மக்களுக்கு என்ன பயன்படுமோ அதை மட்டும்தான் சொல்கிறோம். நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லுங்கள் சார், ஒளிபரவட்டும் படித்து பாருங்கள் சார். வணக்கம்.